முதல் வாசகம் விடுதலை பயணநூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 1 தொடக்கம் 8 மற்றும் 13 தொடக்கம் 15 முடிய. அந்நாள்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிளம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீய்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீய்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 6, 10 தொடக்கம் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டுமென விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழிநடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படியிருந்தும் அவர்களில் பெரும்பான்மையானோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது.
அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 13 திருவசனங்கள் 1-9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து, பழி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லோரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருபோடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டுவிடலாம் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புலர்ந்திருக்கிற பொழுதை ஆண்டவரனுடைய செய்தியோடு நாங்கள் ஆரம்பிப்போம். இன்று நாங்கள் தவக்காலத்தினுடைய 3 ஞாயிறு தின செய்தியை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாசகங்களை நோக்கினோமே ஆக இருந்தால், கடவுளினுடைய இரக்கத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துபவனாக இருக்கின்றன. குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இன்னும் அதிகமாக எங்கள் மீது எவ்வாறு அக்கறை கரிசனை கொண்டிருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. திராட்சை மரம், அதே போன்று அத்திமரம், இவை அனைத்தும் இறை மக்களை, இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அடையாளப்படுத்துவதாக விவிலியத்திலே பாவிக்கப்படுகின்றன. ஆகவே இந்த அத்திமரம் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு இன்னும் ஒரு புதியதொரு சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுக்கின்றார் என்ற இந்த நல்லதொரு செய்தியை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். யூத மரபிலே ஒருவருக்கு தீங்கு நேரும் போது அல்லது நோய் நொடிகளினால் வாடும்போது அது ஒரு பாவத்தின் விளைவு, அது ஒரு சாபக்கேடாக அவர்கள் கருதுகின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம், பிலாத்து பழி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை கொன்றான் என்று சொல்லி, அது அவர்கள் செய்த ஒரு தீங்கின் விளைவாக காணப்பட்ட வேளையிலே ஆண்டவர் இயேசு அந்த மனமாற்றத்திற்குரிய ஒரு பாதையை கொடுக்கின்றார். மனம் மாறினால் நாங்கள் அழிவிலிருந்து எம்மை காத்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றார். இன்று நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலே உடனடி பலனை எதிர்பார்த்திருக்கின்றோம். எதை செய்தாலும் எனக்கு உடனே பதில் கிடைக்க வேண்டும், உடனே செய்து முடிக்க வேண்டும். காத்திருப்பதில் எங்களுக்கு பொறுமை இல்லாத சூழ்நிலை இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு மிகவும் பொறுமையோடு அந்த அத்தி மரத்திற்கு நேரத்தையும் காலத்தையும் கொடுப்பவராக இருக்கின்றார். எம்மீது தனிப்பட்ட அக்கறை கொண்டவராக இன்னும் இதற்கு காலத்தை கொடுத்தால் நிச்சயமாக பலன் தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றான். அந்த நம்பிக்கைக்கு நானும் நீங்களும்
இன்றைய நாளிலே பிரமாணிக்கமாக இருக்க வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரக்கத்தினால் எங்களுக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கின்றார், மனம் மாற சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி அவரது அருளையும் இரக்கத்தையும் பெறுவதற்கு இந்த ஞாயிறுநிலை அவரது அருளை விசேட விதமாக பெற்றுக்கொள்வோம். ஆமென்.